வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, லிங்க் டெலிவரி ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அப்படி யாராச்சும் இருந்தா கண்டிப்பா இந்த லிங்க் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலிவரி ஜாப், அதனால கண்டிப்பா வந்து உங்ககிட்ட ஒரு பைக்கும் ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா ஈஸியா நீங்க லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த லிங்க் டெலிவரி ஜாப்ல எப்படி ஜாயின் பண்றது, ஜாயின் பண்ணா எந்த அளவுக்கு மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும், நான் வந்து லிங்க்ல ஜாயின் பண்ணி ஒரு நாளைக்கு மணி எவ்வளோ ஏர்ன் பண்ணேன், அதை பற்றி முழுசான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போ தான் வந்து லிங்க்ல எப்படி ஜாயின் பண்ணுறது, மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். வாங்க அதை பற்றி முழுசான தகவலை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலன் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நண்பா வீடியோக்குள்ளார போகலாம். லிங்க்ல நீங்க முதல்ல ஜாயின் பண்றதுக்கு லிங்க் பார்ட்னர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா சைன் அப் பண்ண சொல்லி கேட்கும். சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ண ஓடிபி ஒன்று வரும், அந்த ஓடிபியை போட்டிங்கன்னா உள்ள போயிடும். உள்ள போனதுக்கு அப்புறம் உங்க பர்சனல் டீடெயில்லாம் கேட்கும், அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிருங்க. பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அதெல்லாம் கேட்கும், அதையும் ஃபில் பண்ணிருங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பேஜுக்குள்ள போவோம். அதில் செல்ஃபின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீ உங்களை வந்து நீங்க செல்ஃபி எடுத்துக்கணும். செல்ஃபி எடுத்து அந்த போட்டோ அப்லோட் பண்ணணும். அடுத்து டிரைவிங் லைசன்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொன்னோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக்கும் கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆர்சி புக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். உங்களோட டிரைவிங் லைசன்ஸு, உங்களோட ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த எல்லா ஃபோட்டோஸும் வந்து அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்து கிளிக் பண்ணி லிங்க் டிரைவர் ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். இப்போ ப்ரூஃபில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு லேட் ஆகும், சில சமயத்தில் ஆகாமல் கூட போகலாம். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிட்ஸ்லேயே வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. அப்படி உங்களுக்கு மெசேஜ் வந்து அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்து போகலன்னா உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் வந்திருக்கும். அந்த ஐடி நம்பரையும் ஃபோன் நம்பரையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். லாகின் ஆகி உள்ளே போனதுக்கப்புறம் பர்மிஷன் கேட்கும், அது வந்து கிராண்ட் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆர்டர் ஏதாவது வந்தால் நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். லிங்க் ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். அதில் கீழே இருக்க பச்சை கலர் பட்டனை வந்து ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கதா அர்த்தம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆர்டர் வரும். ஆஃப்லைனில் இருந்தால் ஆர்டர் வராது. உங்களுக்கு ஆர்டர் ஏதாவது வந்துச்சுன்னா ஐபிஎல் மியூசிக் வந்து வரும். நீங்கள் வந்து ஆர்டர் அக்செப்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்கப் பண்ண வேண்டிய லொக்கேஷன் வந்து காட்டும். நீங்கள் அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி லொக்கேஷனுக்கு போயிட்டீங்கன்னா கஸ்டமர் கொடுத்த பொருளை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு சைன் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா உங்கள் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமோ அந்த பொருளை வந்து ஃபோட்டோ எடுத்து கஸ்டமர்கிட்ட சைன் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட ட்ரிப் வந்து எண்ட் ஆயிரும். ட்ரிப்பை வந்து என் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடச்சின்னா நீங்கள் கஸ்டமர்கிட்டருந்து வாங்கணும், இல்லை ஜீரோன்னு கிடச்சின்னா நீங்கள் கஸ்டமர்கிட்டருந்து எந்த அமௌண்ட்டும் வாங்க தேவையில்ல, அவங்க ஆல்ரெடி ஆன்லைனில் பே பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததான் நம்மளுக்கான பேமெண்ட்டை பற்றி பார்ப்போம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஆர்டருக்கும் வந்து 25 ரூபா கொடுப்பாங்க. நீங்கள் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன்லேருந்து ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் வரைக்கும் எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கோ ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 4 ரூபா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 ஆர்டர் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து இன்சென்டிவ், 4 ஆர்டர் பார்த்தீங்கன்னா 200 ரூபா இன்சென்டிவ், 6 ஆர்டர் பார்த்தீங்கன்னா 4 ரூபா இன்சென்டிவ். அடுத்ததான் நம்ம செல்ஃபி ட்ரிப்பை பற்றி பார்ப்போம். செல்ஃபி ட்ரிப்னா என்னன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து டிரைவர்ஸ் யாருமே டெலிவரி பண்ணுறதுக்கு இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி ஒரு சவுண்டோட வரும். இப்படி நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ஆர்டரை வந்து எடுத்துக்கலாம். அப்படி வேணாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே விட்டுருலாம். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் இருக்கும்போது வர ஆர்டரை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி ஆகணும். அப்படி அக்செப்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் இருக்கும்போது வர ஆர்டரை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி ரிஜெக்ட் பண்ணினா உங்களுடைய அமௌண்ட்லேருந்து 50 ரூபா பிடிச்சிருவாங்க. அதனால் முடிஞ்ச வரையும் யாரும் ரிஜெக்ட் பண்ணாதீங்க. என்னோட சஜஷன் என்னன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களால் வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் 2 ஆர்டர் 3 ஆர்டரோட க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களோட பெட்ரோல் சார்ஜுக்கே வந்து உங்களோட கேஷ்லாம் போயிடும். அப்படி நீங்கள் 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பெட்ரோல் சார்ஜஸ்லாம் போக 500 to 600 ப்ராஃபிட்டை வந்து உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பார்த்து சம்பாதிக்கணும்னு நினச்சா நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஒரு ஆர்டருக்கு 25 ரூபாவும் கிலோமீட்டருக்கு 4 ரூபா வந்து கொடுப்பாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் லிங்க்ல ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டர் வரது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். நான்லாம் வெறுத்து போயிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வரதுக்குள்ள. இப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆர்டர் வந்து உங்களுக்கு ஈஸியாக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். கண்டினியூ பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். சரி வாங்க அடுத்து தான் நான் ஏர்ன் பண்ணதை வந்து காட்டுறேன் பாருங்கள்.
என்னோடய ஏர்னிங் பாருங்கள், நான் மூணு நாள் தான் இப்போ இது வரைக்கும் ஓட்டியிருக்கேன். மூணு நாளைக்கு வந்து 1196 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் இன்சென்டிவ் ஒரு 1200, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2400 கிட்ட வருது. அதில் பெட்ரோல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா என்னோட வண்டிக்கு ஒரு நாளைக்கு பெட்ரோல் சார்ஜ் மட்டுமே ஒரு 200 வருது. மூணு நாளைக்கு அதில் வந்து 600 போயிடுச்சு. 600 போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரு 1800, 3 டேஸ்க்கு வந்து ஒரு 1800 வந்து கையில் ப்ராஃபிட் நிற்கும். நீங்கள் ஏர்ன் பண்ண இந்த பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிரும். அவ்வளோதான் நண்பா. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அது ரீப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீ இன்ஸ்டா ஐடி இருக்குது, அதுலேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், ரீப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பா, இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கு மறக்காமல் லிட்டில் அழகராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா.